ना அதையெல்லாம் நிறைவேற்றி விட்டு கட்பண்டு கடைசி நான் செய்து இருக்கிறேன் அருமையானவர்களே ஹுபைப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் குரைஷிகளால் கைது செய்யப்பட்டு 40 பேரால் கொல்லப்பட்டு ஒரு அவர்களை என்ன செய்யணும் அடக்கம் செய்ய கூடாது மரத்துல தொங்க போட்டு வெயில்ல காய்ந்து பறவைகள் கொத்தி நாசப்படுத்தி நாசம் எடுக்கணும் என்று தொங்க போட்டாங்க கழுத்துல கைது போட்டு மேல தொங்க போட்டாங்க கொலை செய்ய மேல தொங்க போட்டு இது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையா இருக்கு ஆனா மரணிக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் சொல்லிட்டு தான் அங்க சலாம் சொல்லிட்டு தான் மரணிக்கிறாங்க யா அல்லாஹ் இந்த சலாமே அவருடைய ஹபீபுக்கு ஏத்தி வைனாங்க வஅலைக்கும் அஸ்ஸலாம் யா ஹுபைப்னாங்க மதீனா ஷரீஃப்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு அதை கீழே யார் இறக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்னாங்க சீனா ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு நான் நாயகம் என்னான் மிக்தார் ரழியல்லாஹு அன்ஹு நான் நாயகம் என்ன ரெண்டு பேரும் போக வேண்டாங்க 40 பேர் அதை சுத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க மரத்தை சுத்தி 40 பேர் இருக்கிறார்கள் ரெண்டே ரெண்டு பேர் போறாங்க அது ஏற்கனவே அது விஷயம் தெரிஞ்சிருச்சு சரதாசன் போங்கடங்க போயிட்டாங்க ரெண்டு பேர் போய் என்ன செய்ய முடியும் 40 பேர் இருக்கிறாங்க அந்த மரத்துக்கு சுத்தி 40 பேர் இருக்கிறார்கள் பாதுகாத்து கொண்டு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க மிக்தார் புறப்பட்டு வந்துட்டோம் சரதாசன் போக சொல்லிட்டாங்க வந்தாச்சு இப்ப என்ன செய்யணும் நீங்க ஏதாவது சொன்னா நான் கேக்குறேன் அல்லது நான் சொல்லி நீங்க கேக்குங்க என்ன தெரியல நீங்க தான் ஃபர்ஸ்ட்ல இளமனார் நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் கேக்குறேன் நீங்க தான் அமீர் எப்படி சாதிகள் நீங்க தான் முதல்ல இளமனீங்க உங்களுக்கு பிறகு தான் நான் இளமனேன் எனவே எங்க எனக்கு லீடர் நீங்க தான் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேக்குறேன் அப்படியா இருங்க நான் மட்டும் இப்ப போறேன் சரி ஏதாவது எனக்கு ஒன்று நடந்தால் அந்த தகவலை சரலாசன் உங்களுக்கு எத்தி வைக்கணும்ல அதுக்காவது நீங்க இருங்க நான் தைரியமா போறேன் ஒரு பேர் உத்தம் போனா ரெண்டு பேர் போனா ஒரு 10-20 பேர் இந்த அளவு போடு பாக்கலாம் இப்ப என் ரெண்டு பேர் இருக்கிற 40 பேர் இருக்கிறாங்க போய் பார்ப்போம் என்று என்ன செய்தேன் புறப்பட்டு வர்றாங்க சுபை ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க எப்படி நான் மரத்தை நெருங்கினேன் என்று எனக்கே தெரியலன்றாங்க சுத்தி 40 பேர் இருக்கிறாங்க மரங்கள் இருக்குது அதை சுத்தி 40 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க 40 பேரினுடைய அந்த கோட்டையை மனித கோட்டையை உடைத்துக் கொண்டு மரத்தின் அருகில் நான் எப்படி வந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை கடகட கடகடென்று மரத்திலே ஏறினேன் கழுத்திலே இருந்த கயிற்றை அவிழ்ப்பதற்காக சீனா ஹுபைப் ரழியல்லாஹு தஆலாவுடைய ஜனாசாவின் மீது கையை வைத்த போது ஃபுத்தத்து ஈமானா என்னுடைய ஈமான் அதிகரித்து விட்டது என்கிறார்கள் ஈமான் அதிகமாயிடுச்சுங்களா ஏன்னு கேட்டா அப்பந்தான் மூத்தான மாதிரி அந்த உடம்புல ரத்தமும் அடிந்து கொண்டிருக்கிறது 40 நாள் ஆச்சு ஜனாசா 40வது நாள் நடக்குது இது 40 நாள் கையில வைக்கிறாங்க ரத்தம் அடைந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து நீரும் அடிந்து கொண்டிருக்கிறது குளிப்பாட்டி இது போன்று நீரும் அடிந்து கொண்டிருக்கிறது இப்பதான் குளிப்பாட்டின மாதிரி இருக்கிறார் மனுஷன் பழிச்சு இருக்கிறார் என்னுடைய ஈமான் அதிகரித்து விட்டது அப்படியே தோழிலே தூக்கி கொண்டு கீழே இறங்கும் போது எதிரிகள் பார்த்தார்கள் ஆனா யாரோ ஒருத்தர் வந்து ஹுபைபை எடுத்து சென்றார் பிடிங்கள் என்றார்கள் இப்ப இதோட இறங்கி குதிரைக்கு மேல உட்கார்ந்து கொண்டு வர காட்டி என்னை பிடிச்சிருவாங்க என்னை பிடிப்பாங்க ஜனாசையும் பிடிப்பாங்க அந்த நேரத்திலையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீத அந்த ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு சிந்திக்கிறாங்க பாருங்க என்ன சொன்னாங்க மை என்சில் ஹுபைபன் அன் ஹஷபதி அந்த கழு மரத்திலிருந்து யார் கீழே இறக்குகிறார்களோ தான் சொன்னாங்க கொண்டு வர சொல்லிய சரதாசனம் பலகுல் ஜென்னா அவருக்கு சுரக்கண்டாங்க உடனே என்ன செய்தார்கள் அதுலிருந்து கீழே இறக்கியாச்சு ஜனாசாவை தூக்கி வீசிட்டாங்க ஜனாசாவை தூக்கி வீசினது ஜனாசாவுக்கு பக்கமா அந்த 40 பேரும் ஓடினாங்க இவங்க பிச்சுட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேருமாக உள்ள வரணும் ரெண்டு பேரும் இப்ப மனசு பாதிக்குது மிகுதாத் இப்படி செஞ்சு போட்டனே ஜனாசாவை தூக்கி கீழே போட்டு விட்டானே என்ன செய்வது என்ன செய்வது நட முடிஞ்சது முடிஞ்சது செஞ்சாச்சு சரதாசன் கூட போய் அவங்க தெரியும் பார்த்துக்கலாம் 20 மாதம் வருகிறாங்க சுபை ரதியல்லாஹு அவர்களுக்கு கைகளெல்லாம் அடி கொண்டிருக்கிறது ஜனாசாவை இப்படி கீழே போட்டு விட்டு வந்து விட்டோமே என்ன நடக்க போகிறதோ இந்த ஜனாசாவை திரும்பவும் சிதைப்பானுங்களே சரதாசன் நம்மை கண்டித்து விடுவார்களோ நம்மை ஏசி விடுவார்களோ என்று அச்சத்தோடு உள்ளே வருகிறார்கள் மஸ்ஜித் நபவியில் சஹாபிகள் சூழல் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலர்ந்த முகத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போதே அல்ஹம்துலில்லாஹ் வணக்கம் ஜென்னா யா சுபைர் சுபைர் உங்களுக்கு ஜென்னா உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சந்தோஷம் சொன்னார்கள் நீங்கள் நினைக்கிறீர்களா அந்த ஜனாசாவை இவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா ஒன்றும் பயப்பட தேவையில்லை பூமியில் பட்டதும் பூமி அந்த ஜனாசாவை விழுங்கிக் கொண்டது என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே ஹதீதுடைய பண்ணிலே ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பலிய கொள்ளாதது பூமி விழுங்கியவர் என்று ஒரு பெயர் இருக்கிறது சஹாபிகள் புறப்பட்டு போங்கன்னா புறப்பட்டு போயிடுவாங்க உட்காருனா உட்காருவாங்க எழுந்த எழுதுவாங்க அப்படிப்பட்ட சஹாபிகளை பின்பற்றுவதனால் உங்களுக்கு பாக்கியம் இருக்குதுங்கிற அல்லாஹ் வஸாபிகூனல் அவ்வலூன மில் முஹாஜிரீன வல் அன்சார் என்று எனவே அப்படிப்பட்ட சஹாபிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதோடு அவர்களால் நேசிக்கப்பட்ட அந்த பெருமக்களை நேசித்து
அவர்களுடைய வழி நின்று வாழ்வதற்கான மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தவன் பாடிப்பாடாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் உருவமாக வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நன்றி உரை டாக்டர் நிசாம் நல்லதொரு மஜ்லிஸிலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்த எல்லாம் அல்லாஹ்வுக்கு புகழனைத்து மகிழ்ந்தவராக அன்னலம் பெருமானாரின் அருமை பெருமைகளையும் அன்னாரின் வழி நடந்த சஹாபாக்களையும் அவருடைய வாழ்க்கைகளையும் நம் கண்முன்னே மிக அழகான முறையிலே விவரித்து பேசிய இந்தியாவிலிருந்து இங்கு வந்திருந்து இவ்வளவு காலம் நம்மிடம் அருமையாக உரையாற்றிய ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கு எங்கள் நன்றியை உரித்தாக்குகிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடக்க உதவி புரிந்த சகோதரர் இலியாஸ் அவர்களுக்கும் இந்த பேரவையின் புரவலர்கள் கண்ணியமிக்க ஹாஜியார் ஹமீது மார்க்கார் அவர்களுக்கும் மற்றும் இந்த இடவசதியை அளித்து தந்த இடிஏ நிர்வாகத்தினர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நல்ல மஜ்லிஸிலே நீங்கள் அனைவரும் வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கடைசியாக பாத்திஹா துஆ ஓதி இந்த மஜ்லிஸை நிறைவேற்றுவார்கள் மௌலவி ரஷீத் ஹசரத் ஜமாலி அவர்கள். بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا يسر أمورنا أمور الدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم ربنا طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. اللهم ربنا في هذه المجلس لنا وتقبل منا إنك أنت الوهاب. اللهم ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. اللهم اجعلنا قلبنا نورا. اللهم اجعلنا بصيرا.
بصرنا نورا اللهم اجعلنا سمعنا نورا اللهم اجعلنا فوقنا نورا اللهم اجعلنا تحتنا نورا اللهم اجعلنا كلنا نورا برحمتك يا ارحم الراحمين اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل على النبي محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله وعلى آله وصحبه.